இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு. நான் சொல்லியிருந்தது போல இடம் படைப்பாளர்கள் மற்றும் அந்த பாடலில் நடித்தவர்களை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். குறிப்பாக இந்த பாடல் பொழப்ப தேடி அப்படின்ற ஒரு பாடல் அண்மை காலமாக அதிகமாக பேசப்படுற ஒரு பாடலாக யூடியூப்பில் அதிகமாக நிறைய பேரால் பார்த்து ரசித்த ஒரு பாடலாக இருந்தது. இந்த பாடல் மலையக மக்கள் தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக விஷுவலாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இதில் நடித்தவர்களாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப சிறப்பாக செய்திருந்தாங்க. குறிப்பாக இந்த டீம் வந்து நாங்கள் அவங்கள தேடி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினச்சோம். அந்த வகையில் தான் இந்த டீமை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நீங்களும் இந்த பாடலை வந்து தேடி நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். வரிகளாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மனதை உங்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதில் நடித்தவர்களும் மிகவும் யதார்த்தமாக நடித்திருந்தார்கள். ஏதோ ஒரு பாடம் பார்க்குறோம் இல்லை ஒரு பாட்டு பார்க்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றாது. இந்த பாடலை பார்க்கும்போது உண்மையாக நடக்கிற விஷயம் ஏதோ ஒன்று நடக்குதுப்பா, அது வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த பாடல். இந்த பாடல் தொடர்பாகவும் இந்த பாடலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் செய்துட்ருக்காங்க அப்படின்னு தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக பொழப்பு தேடி பாடலின் சவுண்ட் டிசைனரை தான் முதலாவது நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இவர் சவுண்ட் டிசைனர், இந்த பாடல் மட்டுமில்லை ஒரு இசையமைப்பாளராக தொடர்ச்சியாக தனது பணியை செய்துட்ருக்கக்கூடிய ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் கிட்டார் வாத்தியத்தை சிறப்பான முறையில் வாசிக்கக்கூடிய, தனித்துவமாக வாசிக்கக்கூடிய ஒருத்தர். நிறைய முயற்சிகளை செய்துட்ருக்காரு. இந்தியாவுக்கு போய் தன்னுடைய படைப்பை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டுருக்க சரஃப் தானிஸ் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த பொழப்பு தேடி பாடல் வந்து அண்மையில் வந்து ரொம்பவே ஹிட்டான ஒரு பாடலாக, இளைஞர்கள் அதிகமாக ரசிக்கக்கூடிய பாடலாக இருக்குது. இந்த பாடலுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? முதலாவது சஜயன் ஒருத்தர் இருக்கிறார், மியூசிக் கம்போசர். அவர் வந்துட்டு சென்னையில் இப்போதைக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன் படிக்க போயிருக்கிறாரு. அவரும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலை நிகழ்வில் நாங்கள் சந்தித்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கு பிறகு என்ன விஷயம் வந்தாலுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய ப்ரொடக்ஷன் அப்படி பண்ணியிருக்கிறோம். இப்படி அவரோட தொடர்பில் இருக்கும்போது தான் முஜி என்றவர், மலையத்தை சேர்ந்தவர், அவர் தான் இந்த பாடலுக்குரிய பாடலோட வரியையும் எழுதியிருந்தார், பாடலை பாடியும் இருந்தார். அப்போ இவர் ஒரு சேம்பிள் என்ன செஞ்சுருக்கிறார், சஜய்க்கு, சஜய் இவருக்கு தெரியும் போல் கண்டக்ட் ஆகிருக்கிறாங்க. சஜய்கிட்ட வந்துக்கிட்டு இவங்களோட சேம்பிள் ஒரு ட்ரஃபாக பாடி ஒரு ஃபோன் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணின ஒரு சேம்பிளை வந்துட்டு அனுப்பின உடனே சஜய் பார்த்துட்டு இது செம்ம ப்ரொடக்டாக இருக்குது, இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும், நான் உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் போட்டு டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணார். பண்ணி போட்டு இந்த ப்ராடக்டை பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு போட்டு நான் பார்த்துட்டு சொன்னேன், இது செம்மையாக இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக செய்வோம், உங்களோட ஐடியா என்ன மாதிரி போட்டு. அப்போ சஜய் சொன்னார் வந்துட்டு இதுக்கு நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், நீங்கள் என்ன மாதிரி அவைலபிளாக இருக்கிறீங்களான்னு. அந்த டைமில் எனக்கிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகலை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஓகே நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ப்ரொடக்ஷனை பாருங்கள், என்னால் இப்போதைக்கு செஞ்சு உள்ள எல்லாமே இருக்குது, நான் சம்டைம் அதை ரிப்பேர் பண்ணிட்டு நினச்சேன், நான் செஞ்சாரேன் அப்படி சொன்னேன். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னேன், அவரும் அந்த டைமில் அவர் ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இந்தியாவில் ஒரு ஃபிலிம் உண்டு. அந்த டைமில் நான் சொன்னேன், நீங்கள் உங்களால் முடிஞ்ச மியூசிக் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்ண்டு. அவர் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கிட்ட அனுப்பினார். பார்த்தேன் எல்லாம் ஓகே இருந்துச்சு. நான் சொன்னேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது எடிஷ்னலாக ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு சொன்னால் செய்யுங்க, செஞ்சுட்டு அனுப்புங்கண்டு. அதுக்கு பிறகு அவர் இன்னும் ஒரு 1 வீக்கில் என்கிட்ட திரும்ப அடுத்த ட்ரக் ஒன்று அனுப்பினார். எல்லாமே ஓகே இருந்துட்டு அந்த டைமில் நான் வந்துட்டு கொழம்புக்கு வந்து வேறு சாமான் ஒன்று வாங்குறதுக்காக, அதாவது குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காக. அப்போ எனக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு, அப்போ அவர் சொன்னார், நாளை அன்றைக்கு ரிலீஸ் சாங், இன்றைக்கு எப்படியும் செஞ்சிடணுமெண்டு. டக்கன் என்ன செஞ்சேன்னா பஸ் புக் பண்ணி வந்துட்டு நானே வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை வந்து ஃபெஸ்டிவேலையாக அவரை மிக்சிங்கை தான் ஓப்பன் பண்ணி செஞ்சேன். அந்த டைம்லேயும் 3 வாட்டி கரண்ட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம். அப்படி நான் என்ன செஞ்சேன்னு ஒவ்வொரு ட்ரக் பை ட்ரக் அதை மிக்சிங் பண்ணிவிட்டு தான் திரும்ப சஜய்கிட்ட சென்ட் பண்ணினேன். அவரும் பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்ற மாதிரி சொன்னார். இதில் திவ்யா அண்ட் ஓட்டு ஒரு சிங்கர் ஒருத்தங்க, அவங்க டீச் பண்ணுறாங்க, சங்கீதம் டீச் பண்ணுறாங்க. அவங்களும் வந்துட்டு அந்நேரம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அந்த பாட்டுக்கு அவங்க ஃபீமேல் வாய்ஸ் அவங்க தான் அதை பாடும்போது. அப்போ அவங்களையும் சஜயோட ஒரு ஸ்டுடியோவில் அழைச்சிட்டு போயிட்டு தான் அவங்களையும் பாட்டை ரெக்கார்ட் பண்ணி எடுத்தது. இனி நிறைய டேக்குகள் எடுத்தேன், நிறைய டேக் பாடி ரீடேக் போய் அப்படி எடுத்துகிட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தா எல்லாமே ஓகே இருந்துச்சு. நான் சஜய்கிட்டையும் அனுப்பினேன், நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி டோட். அவரும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு அந்த ட்ரெக் அனுப்பினார்.
திரும்ப ஒரு ஒன் டே இருந்தது நினைக்கிறேன். அந்த டைமில் தான் திரும்ப ஃபுல்லாகவே எல்லா ட்ரக்கையும் திரும்ப ஒவ்வொரு ட்ரக் ட்ரக்காக செஞ்சுட்டு ஈக்கு பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணினேன். பண்ணிட்டு அனுப்பின உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாதிரி தான் இந்த பாடலுக்கு என்ன பங்களிப்பு இருந்துச்சு. நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளோ திருப்தி கொடுத்ததோ தெரியல, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துருக்கும். இத்தனை தடைகள் எல்லாம் தாண்டி ரசிகர்கள் இந்த பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இருக்கலாம், இந்த யூடியூபினூடாக வெளியிடும் பாடல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்கள்கிட்ட பாடல் நல்ல ஒரு ரீச் ஒன்று ஆச்சு இல்லையா, இந்த தடையெல்லாம் தாண்டி ரீச் ஆகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? உண்மையாக சொல்ல போனால் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரீச் ஆகமாண்டு. ஆனால் அந்த கண்டென்ட் வைஸாக எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, இது நல்ல சிறப்பான படைப்பு. ஆனால் இப்படி ரீச் ஆகமாண்டு நாங்கள் எதிர்பார்க்கல. ரீச் ஆகினதுக்கு பிறகு உண்மையாகவே மிச்ச சந்தோஷம். எங்களோட ரிலேஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா இருக்கு உங்களோட ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். நிச்சயமாக என்னையா செய்து போட்டோம், பொழப்பை தேடி வந்து போட்டோம், தோட்டக்காட்டாம் பட்டம் கட்டி எங்க உரிமையை பறிச்சுக்கிட்ட இந்த வரிகளாக இருக்கட்டும். முஜித் என்று சொல்பவர் யுவராஜ், அவருடைய உண்மையான பேர் யுவராஜ். அவர்கள் ஊரில் வந்து முஜித் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் கூட கேட்டேன் அது முஜித் முஜித் அப்படின்னு சொல்லி. அவருடைய பாடல் வரி மிக ஆழமான பாடல் வரியாக இருந்தது. ஒரு சின்ன பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து இவ்வளோ தரமான ஒரு படைப்பை தர முடியுமா, உங்கள்கிட்ட மனதில் ஒரு மாற்றத்தை எடுப்ப முடியுமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருந்தது. அழகான ஒரு பாடல். இந்த பாடலையும் நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு அத்தாரம். அதுக்கு முன்பதாக இன்னொரு விஷயம், நீங்கள் எப்படி இசைத்துறைக்குள்ளே வந்தீங்க? குறிப்பாக சொல்லணும் மனுஷனா, நான் ஹரிஷ் ஜெயராஜோட ஃபேன். அவரை மியூசிக் தான் நான் அதிகமாக கேட்பேன். அது எனக்கு பிறகுதான் தெரியும் இதுக்கு மியூசிக் பண்ணது ஹரிஷ் ஜெயராஜ் தானுண்டு. வாரணம் ஆயிரம் படம் வந்துட்டு அந்த படத்தின் அந்த படம் தான் எனக்கு இன்ஸ்பயர் சொல்ல போனேன். அதில் சூர்யா வந்துட்டு கிட்டார் அப்பிக்கிட்டு போகிற அந்த விஷயம் வரைக்கும் இது மாதிரி நான் மாகாணம் பண்ண ஒரு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. ஆனால் பேசிக்காக மியூசிக் என்னென்று தெரியாது, அப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு கிரேட் டென்னில் இருந்து எனக்கு ஒரு கிட்டார் ஒன்று வாங்கணுமென்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துச்சு. வாப்பா வந்துட்டு ஒரு மியூசிக் மாஸ்டர், அவர் கர்நாடக இசை வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் முறையாக படித்தவர். அதால் ஒரு நம்பிக்கை உண்டு, எப்படியும் அப்பாக்கிட்ட கேட்டு படிச்சுக்கலாமண்டு. இப்படி இருக்கும்போது தான் கிட்டார் ஒன்று நான் வாங்கினேன். வாங்கிட்டு வந்து ப்ளே பண்ண அப்பாக்கிட்ட வந்துட்டு கற்றுக்கிட்டேன். பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்தாங்க. அதுக்கு பிறகு நானே செல்ஃபாக பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு பிறகு கிட்டாரில் கிட்டார் தான் ஃபுல்லாகவே என் வாத்திய கருவி. அதுக்கு பிறகு என்னோடய பாடல் அறிக்கலாம், உனா கம்போஸ் பண்ணுற விஷயங்களுக்கு நான் ரிதம் ப்ரோக்ராம் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாம் கிட்டார்லேயே கம்போஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஹரிஷ் ஜெயராஜர் அந்த வாரணமாயிரம் படத்தை பார்த்துட்டு தான் இந்த இசைத்துறைக்கு வரணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு சொல்ல போனேன். வாரணமாயிரம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்க. சரி, இசைத்துறைக்கு வந்தாச்சு, இப்போ நீங்க வந்து முறைப்படி கத்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்ல போனால் ஒரு அடிப்படையான விஷயங்கள் எனக்கு தெரியும். எனக்கு விஞ்ஞானத்துறையில் ஆர்வம் ஒன்று இருந்ததால் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருந்துச்சு. அதில் ஈக்குவலைசர், அதில் ஃப்ரீக்குவென்சி விஷயங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருந்துச்சு. அதால் எனக்கு இது ஒரு காம்ப்ளிகேட்டடாக விளங்கலை. அடிப்படையான ராகங்கள், ஸ்கேல், அதுக்கிடையிலான தொடர்புகள் என்னென்ன, நோட்ஸுகள், அடுத்தது பிச்சிங், அந்த விஷயங்கள் எல்லாம் அப்பா வந்துட்டு எனக்கு முறைப்படி சொல்லி தந்திருக்கிறார். அதை வச்சு தான் இந்த ஐடியாக்கள் எல்லாத்தையும் அந்த வழியிலே நான் என்ன செய்கிறேன், செதுக்கி செஞ்சுக்கிட்டு அப்படின்னு போகிறேன். அடுத்தது என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேரில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி பார்ப்பேன். அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டு, அதால் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. இப்படி தான் நான் இசையை நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஆர்வம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் சரியான ஒரு உதாரணம். விமர்சனங்கள் எப்படி வருது உங்களுக்கு? நம் நாட்டு படைப்பாளர்கள் கால் பண்ணி நல்லா செய்திருக்கீங்க அப்படின்ற பாராட்டுகள், அல்லாட்டி இது சம்மந்தமாக விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன இப்படியெல்லாம் இப்போ ஒருத்தவங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க நல்லா வராங்கனாலும் அவர்களை இழுக்கிறதுக்கான விமர்சனங்களும் இருக்கும், நிப்பாட்டுறதுக்கான ஒரு விஷயங்களும் செய்யப்படும். உங்களை சுற்றி எப்படியான விமர்சனங்கள் வருது? நல்ல விமர்சனங்கள் வருதா, இல்லாட்டி எதிர்மறையானதும் வருதா, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இல்லை, இரண்டு விதமான கருத்துக்களும் வருது தான். நான் விமர்சனம் இப்போ என்ன வந்துக்கிட்டு நான் டெவலப் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த விடயங்களை நான் இன்னும் மெருகூட்டி செய்கிறதுக்கு தான் நான் தயாராக இருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னுச்சுன்னா அடுத்த கட்டம் நான் என்ன செய்வேன், என்ன வளர்த்துக்கொண்டு அது அந்த குவாலிட்டி கம்மியான அதுக்கான காரணங்கள் என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சி நான் அதை சரி பண்ணி அப்படி தான் என்ன டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த விமர்சனங்களை நான் பார்க்கினேன் தவிர அது ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது, அது ஒரு பாசிட்டிவாக தான் எடுக்கணும். அதே மாதிரி நல்ல வரவேற்புகள், நல்ல கருத்துக்களும் வந்துட்டு வருது பாடல் சம்மந்தமாக. அதால் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான், நம்ம ஒரு பாசிட்டிவாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். இசையமைப்பாளராகவும் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் உங்களுடைய படைப்புகள் அது தொடர்பாக சொல்லுங்கள். நான் வந்துட்டு
குறிப்பாக ஒரு 900 மேலே பாடல்கள் வந்துட்டு கம்போஸ் பண்ணி லிரிக்ஸும் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் எதையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலை, ஒரு சில தடைகள் காரணங்களால் ரிலீஸ் பண்ண இல்லாத கட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக கிட்டத்தில் நான் ரிலீஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். லியோ படத்தை முன்னிட்டு ஒரு பாடல் உண்டு செஞ்ச ப்ரொமோஷன் சாங் உண்டு, பிளேடி லைன் உண்டு உண்டு. அந்த பாடல் நானும் எங்களோட நஜாத் உண்டு, எங்கள் மச்சான் ஒரு ரிலேஷன் சிமாஸ் ரோ அண்ட் ஓட்டு, அவரும் வந்துட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணோம். இப்படி ஒரு லியோ திரைப்படம் வருது, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் சாங் உண்டு நம்ம செய்வோமாண்டு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எந்த கேட்டகரி அண்டோட, அவங்க சொன்னாங்க ப்ளூஸ் ஸ்டைல் அந்த மாதிரி. அப்போ வெஸ்டர்னில் ப்ளூஸ் அண்ட் ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டைலில் செய்வோம் அண்டு சொன்ன உடனே ஓகே அண்ட் போட்டு நான் ஒரு பேசிக்கான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி செஞ்சேன். செஞ்சுட்டு இனி அவங்க தான் லிரிக்ஸ் எழுதினாங்க, நஜாத் அண்டு நஜாத் ஃபுசூலி அவர் லிரிக்ஸ் எழுதினார். மூணு பேருமே பாடினோம் நாங்கள், நான் நஜாத் ஃபுசூலி சிமாஸ்ட்ரோய் மூணு பேருமே பாடி தான் அந்த லியோ படத்துக்கான ப்ரொமோஷன் சாங் ஒன்று செஞ்சோம். செஞ்சுட்டு அதை யூடியூப் தளத்தில் வெளியிட்டு இருந்தோம், ஆனால் ப்ரொமோஷன் நாங்கள் செய்யலை. அதுதான் என்னோட முதலாவது ரிலீஸ், அது நினைச்ச அளவுக்கு போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. நல்லா இந்த உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில தடைகள் இருக்கிறதுனால என்னோட அதுவும் 900 மேற்பட்ட பாடல்களை ஒருத்தர் கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது, இந்த சின்ன பையன் இவ்வளோ விஷயம் செய்திருக்காரு அப்படின்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அது எது தடையாக இருக்கு, பொருளாதாரமா என்ன விஷயம் உங்களுக்கு முக்கியமாக? பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய தடை தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு லெவலுக்கு அங்கால ஒரு குவாலிட்டியை நம்ம கூட்டணும்னு சொன்னால் அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸை வாங்க வேண்டிய நம்மளுக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்கும். உதாரணமாக மைக், அடுத்தது ஸ்டூடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு உண்மையாகவே தடையாக இருந்துச்சு. அடுத்தது சமூகத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இது செய்யக்கூடாது இந்த மாதிரின்ற அந்த மாதிரி தடைகளும் வந்துட்டு இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ஆனால் ஆதரவும் இருக்குது, எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல்லாகவே ஆதரவு. எங்களோட அப்பா ஒரு இசை அமைப்பாளராக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து என்கிட்ட ஒரு ஆதரவு ஒன்று கிடைக்கல. அதில் தான் நான் செல்ஃபாகவே போயிட்டு நான் கற்றுக்க வேண்டிய தேவைப்பாடு வந்துச்சு. ஆனால் காட்டுவேன் நான் செஞ்ச படைப்புகளை எங்களோட பாப்பாவோட ஷேர் பண்ணுவேன் நான், அந்த மாதிரி தான். நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய திறமையை மற்றவங்க பார்க்க பார்க்க உங்களுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், இந்த பையன் உண்மைக்கும் திறமையானவன், அவனுக்கு எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் முன் வருவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக நம்ம பேசின அந்த லியோ பட பாடல், நீங்கள் இசையமைத்த அந்த பாடலை நமது நேர்களுக்காக போடலாம் பாடப்பட்ட. நாம் போலப்ப தேடி வந்த மண்ணுதான், என்ன போலம்ப வச்சு போன மண்ணுதான். நாம் பட்ட கஷ்டம் சொல்ல இந்த போராட்டம் எதுக்கு, ஏ சொந்தோ இழந்த பாரம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஏ சொந்த மண்ணே நான் சொந்த மண்ணே தாயும் கிட்ட அழிவேஜமே நெஞ்சமே ஏ நெஞ்சமே நெஞ்சமே ஏ கண்ணே கலந்த சொல்லுங்கீதமே ஏ நெஞ்சமே நெஞ்சமே ஏ நெஞ்சமே நெஞ்சமே ஏ கண்ணே கலந்த சொல்லுங்க. நெஞ்சமே நெஞ்சமே ஏ நெஞ்சமே நெஞ்சமே
லியோ பாடல் தாண்டி இந்த பாடல் இன்னும் ரீச் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக இந்த பாடலை போட்டிருந்தோம். அந்த பாடலும் கண்டிப்பா நிகழ்ச்சியில நாங்கள் எதிர் வரும் நிகழ்ச்சிகளில் நாங்கள் அப்படி போடுறதுக்கு முயற்சிக்கிறோம். குறிப்பா இந்த பாடல் எவ்வளவு தூரம் மக்கள் மனதில் போயிருக்கும், இந்த பாடல் இப்போ பார்த்தவங்க புதுசாக பார்த்தவங்க கூட கண்டிப்பாக யூடியூப்பில் தேடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒரு படைப்பு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அழகாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, அது நிறைய பேர் பாராட்டுறாங்க அப்படின்னும் போது இன்னும் அடுத்த படைப்புகள் செய்கிறதுக்கு இன்னும் ஆர்வம் வரும். அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அடுத்தது நான் இப்போ தான் முஜியை நான் மீட் பண்ணுறேன், மீட் அண்டுச்சேன்னா கோல தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை முஜி கூட, இப்போ தான் முஜி கூட அறிமுகமாயிருக்குது. அப்போ முஜி வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு ப்ரொஜெக்ட் நம்ம செய்வோம்னு போட்டு ரெடியாக இருக்கிறாரு. அப்போ சஜயோடையும் பேசியிருக்கிறார், ப்ரொடக்ஷன் எப்படி செஞ்சோலையிலுமா, மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாமே எப்படியாண்டு பேசி இப்போ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் இப்போ கம்போசிங்கில் இருக்குது, ப்ரொசஸிங்கில் போய் கொண்டு இருக்குது. அதை தொடர்ந்து இன்னொரு பாடலுமே ரெடியில் இருக்குது. நாங்கள் எப்படியும் ஒரு இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு பாடல் ரிலீஸ் பண்ணுறது தயார் நிலையில் இருக்குது. எல்லாமே மலையகம் சம்மந்த பாடல்களா இல்லாட்டி? இல்லை இல்லை, வேறு வேறு ஜோனர்ஸ், வேறு வேறு ஜோனர்ஸ், வேறு கேட்டகரியில் வருமா? அப்படி நல்லபடியாக வரணும். அதை தாண்டி இது இந்த பாடல் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆசைய போகிறீங்க? நான் முதல்ல சொன்னது போல் நீ இந்தியா போகிற ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை பற்றின விஷயம். எனக்கு அம்பிஷன் என்று சொன்னால், இப்போ எனக்கு ஹாலிவுட் மூவியில் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் செய்யணும்ன்றது எனக்கு விருப்பம். என்னென்னு சொன்னால் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா, அந்த விஷயங்களில் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்வம். ஆனால் எனக்கு தெரியாது இதுதான் சிம்போனி ஆர்கெஸ்ட்ரான்ற விஷயம். திரைப்படத்துக்கு பின்னால் போகிற அந்த மியூசிக்ன்றது எங்களுக்கு தெரியும். அதை கேட்டு கேட்டு அதில் ஒரு விருப்பம் உண்டு. அதிலேருந்து சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா எப்படி செய்கிறன்ற விஷயங்கள் எல்லாம் செல்ஃபாக தேடி நிறைய விஷயங்களை தேடி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சு பார்த்தேன். எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஹாலிவுட் மூவி அந்த மாதிரி மூவியில் ஒர்க் பண்ணணுன்றதில் ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது. அதோட சினிமா கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் செய்யணும்னு போட்டு, அதோட இந்தியா சினிமாவுக்கும் போகணுமென்ற ஒரு கனவு இருக்குது. நடக்குமோ தெரியாது, ஆனால் கனவு ஒன்று இருக்குது. நிச்சயமாக முயற்சிகள் மட்டுக்கு இருக்கிறேன் நான், பிரச்சனை இல்லை. ஆழமாக எதை நேசிக்கிறோமோ, முயற்சியோடு நேசிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய இலங்கையை சேர்ந்த நிறைய பேர் இந்தியாவில் போய் தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு தனித்துவமான அங்கீகாரம் கிடைக்கணுன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ரசிகர்களை போய் சேர்றது, நம் நாட்டு ரசிகர்களை நம் நாட்டு கலைஞர்கள் பற்றிக்கொள்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. தயவுசெய்து நம் நாட்டு கலைஞர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா, அவங்க பாட்டை பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்மையான விமர்சனத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதே போல் இன்னொரு விஷயமும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த பாட்டில் இருக்க, படைப்பில் இருக்க நிறைய பேர் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களாக தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்கினீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள பசங்க, உங்கள் ஊர் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, ஒரு டீம் அமைகிறது, ஒரு நல்ல டீம் அமைகிறது எவ்வளவு முக்கியம்? உண்மையாகவே ஒரு தனியாக ஒரு முயற்சி செய்கிறத விட டீம் ஒர்க் தான் எப்போவுமே பெஸ்ட்டாக வரும். என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தங்களோட ஐடியாஸ் அதில் என்ன செய்யும், இன்வால்வ் ஆகும். இப்போ ஒருத்தர் செல்வாரில் எந்த மாதிரி தான் செய்ய போகிறேன்ண்டு, அப்போ இன்னொருத்தவங்க செல்வாங்க இல்லை இதை எப்படி செஞ்சால் என்ன நல்ல வறுமையாண்டு, அப்போ அது மெருகூட்டப்பட்டு மெருகூட்டப்பட்டு ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது ஒவ்வொருத்தங்கள்டையும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்க அந்த திறமைகளை சேரும்போது தான் ஒரு நல்ல ஒரு படைப்பு வெளியாகுது. இப்போ ஒருத்தருக்கு நல்லா பாட இயலும், ஆனால் மியூசிக் கம்போஸ் பண்ண இயலாமல் இருக்கும். ஒருத்தருக்கு நல்லா வரி எழுதலும் பாட இயலும் இயலாத மாதிரி இருக்கும். சிலர்த்த எல்லாமே இருக்கும், பாடவும் மேலும் வரியும் எழுதலும் கம்போஸ் பண்ணலும். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நாலஞ்சு பேர் ஒரு டீமாக சேரும்போது என்ன செய்ய மாட்டோம், அதில் அவுட்புட் இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் டீம் ஒர்க் எப்போ முக்கியம் தனியாக செய்கிறது கூட. ஷெரப் தானிஸ், எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இதை மாதிரி கஷ்டப்படுறவங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு வர்றதுக்கு கஷ்டம் நிறைய இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுன்ற இன்னும் இருக்கா? நிச்சயமாக நிச்சயமாக. இது இப்போ நான் ஆரம்பித்த காரணம் நிறைய இருந்தாலும் அதில் ஒரு காரணமாக இலங்கையில் கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு நம்மளும் ஒரு இடம் கொடுக்கணும். சொல்லப்போனால் எங்களுக்கு இடம் இல்லை, ஆனால் எங்களுக்கு இடம் கிடைச்சிட்டுன்னு அவங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு இடத்தை கொடுத்து அவங்களையும் முன்னுக்கு கொண்டு வரணுமென்றதான் எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக
நம் நாட்டு இசைத்துறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெவலப் ஆகிருக்கா? எங்கே பிரச்சனை இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் சேர்றதில்ல, இல்லாட்டி மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கேட்க ஆசைப்படுறீங்க? இல்லை, உண்மையாக சொல்ல போனால் இலங்கை கலைஞர் எல்லார்டையும் நல்ல திறமை இருக்குது, சரியான. ஆனால் ஒரு சில மைண்ட் செட் காரணத்தால் தான் அவங்களோட திறமை இன்னும் வளராமல் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஒரு சில படைப்புகளை படைத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நான் தான் பெரிய மியூசிஷியன், நான் தான் பெரிய ஒரு ஆளுன்ற ஒரு தலைக்கணம் ஒன்று வருகிறது. அந்த தலைக்கணம் உண்மையில் வராமல் இருந்து நாலு விமர்சனங்களையும் உள்வாங்கி நாலு கருத்துக்களையும் அவங்க கேட்பாங்க இருந்தால் இன்னும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகக்கூடிய கட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க ஒரு சில படைப்புகளை படைச்சிட்டு இனி அவங்களே அவங்கள கர்வமாக நினச்சி கொள்றதால ஒரு சில விஷயங்களை அவங்களால இம்ப்ரூவ் பண்ண இயலாமல் இருக்கும். அதுதான் அந்த மைண்ட் செட் மாறும்போது தான் கட்டாயம் ஒரு நல்ல ப்ரொடக்ட் வெளியாகும். அது மட்டும் இல்லை, அவங்க வந்துக்கிட்டு அவங்க மட்டும்தான் செய்யணுமன்றதில் குறியரிப்பாங்க. அப்படி இல்லாமல் நிறைய கலைஞர்களை முயற்சி பண்ணி நிறைய கலைஞரோட கலந்துரையாடி அவங்களோட சேர்ந்து செய்யும்போது தான் நல்ல ஒரு ப்ரொடக்டை வெளியாகும். உண்மையாக அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வருமானுச்சுன்னா உண்மையாகவே எல்லா என்ன திறமைகள் எல்லாமே வெளிக்காட்டப்படும் நல்ல விதமாக. நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்லணும், உண்மையான திறமை இருந்தால் அவர்களை தேடி அவர்களுக்கான அங்கீகாரம் போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். புலப்பத்தேடி டீம் எங்களை வந்து அப்ரோச் பண்ணல, எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ செய்து தாங்க அப்படின்றத கேட்கவே இல்லை. நாங்களாக தான் அவங்களுக்கு தேடி அவர்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சோம். காரணம், அவர்களுக்குள்ளே இருக்க அந்த திறமையை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம நாட்டில் இருக்காங்க, இவ்வளோ அழகாக பாடல்கள் தயாரிக்கிறாங்க, அதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறதுக்காக தாளித்து வந்திருந்தோம். அதில் சார் அஃப்தானிஸ் அவர்கள் வந்து ரொம்ப திறமையான ஒரு பிள்ளை, எதிர்காலத்தில் எங்களுக்கு தெரியும், ஒருத்தர் ஒரு சிலரை பார்த்தா எங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் நல்ல இடத்துக்கு போவாங்க அவங்கன்னு. அப்படி தான் நான் உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக அமைய வாழ்த்தி இந்த கலந்துரையாடப்பது இதில் நிறைவுக்கு கொண்டு வரோம். மற்ற ரெண்டு பிள்ளைகளையும் நாங்கள் கூப்பிடலாம். ஒரு பாடல் தயாராக இருக்குது தானிஷ், ரொம்ப நன்றி எங்களோடு இணைந்து கொண்டது.